ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் இட்லி அரிசி பொட்டுக்கடலை மாவு வச்சு எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு இட்லி அரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து திக்காக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் மாவு திக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 கப் எடுத்து மிக்சியில் அரைச்சி சலித்து வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு எள் சேர்த்துருக்கேன். ஓமம் எள்ளெல்லாம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், இதுவும் ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் காய்ச்சி அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய் வேணும்னாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பூனில் வச்சு ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். சூடான எண்ணெய் ஊற்றினனால கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா பினஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மாவு நல்லா பினஞ்சு எடுக்கிறப்ப லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு சுத்தமாக ஒட்டாது, அதுதான் இதுக்கு தேவையான பதம். இப்போ இந்த மாவை நல்லா கொழுக்கட்டை மாதிரி பெரிய சைஸில் பிடிச்சு அந்த அச்சில் உங்களுக்கு என்ன அச்சு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி 2-3 எடுத்து வச்சு அதில் ஒவ்வொன்றா பிழிஞ்சு பிழிஞ்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் எப்படி பிழியிறதுன்னு காமிக்க போகிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு மேலே கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சுத்தை சுற்றிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா வெந்துருச்சு, அந்த எண்ணெயோட சலசலப்பு இல்லாமல் இருக்கும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அதை நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம்.